வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் திருபாலாஜி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நிறைய தளர்வுகள் வந்து விட்டாங்க இந்த மந்த் ஓகேங்களா அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா பேருந்து வசதி விட்டாங்க பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு தமிழகத்தில் ஓகேங்களா அதை கருத்தில் கொண்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதியும் இதையும் தடை பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா அதையும் ரத்து பண்ணுறாங்க சரி எப்படி ரத்து பண்ணுறாங்க பேருந்துகள் சுத்தமாக ஓடாதா இல்லை ஓடுமா இல்லை எந்தெந்த இடத்துக்கு ஓடுற மாதிரி இருக்கும் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க பட் ஒரு சில இடத்துக்கு கண்டிஷனோடஸ் போட்டிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்டலங்களுக்கு இடையான போக்குவரத்து நாளை முதல் ரத்து அதாவது ஓகேங்களா அதாவது வந்து ஒரு மண்டலத்துக்கு வந்து நாலு டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு மண்டலங்கள்லாம் பிரிச்சிருக்காங்க அந்த மண்டலங்கள வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அது நாளை முதல் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதையும் பார்க்கலாம் வாங்க மாவட்டமிட்டு மாவட்டம் செல்வது என்றால் இ பாஸ் பெற வேண்டியது கட்டாயம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா நாளை முதல் மாவட்ட எல்லைகளும் மூடுறாங்க ஓகேங்களா அதாவது மண்டலங்களுக்குள்ளேயே வந்து மாவட்டங்கள் பிரிச்சிருக்காங்கங்களா திருப்பத்தூர் வேலூர் அப்படி தனித்தனியாக பிரித்து பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா அது இப்படி பார்க்கும்போது மாவட்டம் விட்டு அந்த மண்டலத்தை விட்டும் போக முடியாது மாவட்டங்களுக்குள்ளே போகணுன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இ பாஸ் வாங்கணும் அது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் தடை பண்ணிட்டாங்க இது நாளை முதல் தனியார் கார் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட எந்த வாகனங்களுக்கும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பைக்ஸ் டூ வீலர்ஸ் கார்ஸ் டாக்ஸி மாதிரி எதுவுமே வந்து போகக்கூடாது டிஸ்ட்ரிக் டூ டிஸ்ட்ரிக்கும் போகக்கூடாது அந்த மண்டலத்துக்குள்ளே ஒரு மண்டலத்தில் நாலு டிஸ்ட்ரிக் அஞ்சு டிஸ்ட்ரிக் விட்டுருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக் டி டூ டிஸ்ட்ரிக்கே வந்து நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி போகணும் கம்பல்சரி எனக்கு அர்ஜென்ட்டு அப்படின்னா நினச்சிங்கன்னா அதிகம் சொல்லிட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க அந்தந்த மாவட்டங்களுக்குள்ளாகவே இனி போக்குவரத்து அனுமதி அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா அதாவது இப்போ என்ன சொல்லறான்னு பார்த்தீங்கன்னா மண்டலம் மட்டும் ஒரு ஒரு மண்டலத்துக்கு நாலு டிஸ்ட்ரிக்ட் அஞ்சு டிஸ்ட்ரிக் வருது அந்த டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் நீங்கள் போகலனு நினச்சாலும் இ பாஸ் கம்பல்சரி ஓகேங்களா அந்த டிஸ்ட்ரிக் உள்ள திருப்பத்தூர்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் அந்த மண்டலத்தில் அஞ்சு டிஸ்ட்ரிக் இருக்கும் பட் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஊருக்கு மட்டும்தான் பஸ் போவோம் ஓகேங்களா அதர் மண்டலத்துக்கு கண்டிப்பாக போவாது டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்கும் போவாது ஓகேங்களா பட் அப்படி போகணும் அப்படின்னு நினச்சினா இ பாஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ